இயேசுவே ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் ஜெயம் இயேசுவின் இரத்தம் ஜெயம் மரியே வாழ்க மரியே வாழ்க திருச்சிலுவை ஆலயத்தினுடைய முற்றத்திலிருந்து திருப்பிடத்திற்கு பிட சிறுவர்களால் எடுத்து வருகிற நேரத்திலே எல்லோரும் சேர்ந்து பக்தியாக திருச்சிலுவை பயணத்திலே பக்தியாக பங்கெடுக்க அன்போடு அழைக்கின்றேன் பாடுகள் நீர் பட்டபோது பாய்ந்து ஓடி மிகவும் கடினமான துன்பத்திற்குரிய பல வேதனைகளுக்கு தாங்கக்கூடிய நம்முடைய வாழ்வை அவருடைய வாழ்விலே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பாதை. அப்பாதையிலே இப்போது நாம் பயணிக்க இருக்கிறோம். ஏற்கனவே பலமுறை நான் சொன்னது போல ஆண்டவருடைய சிலுவை பயணத்திலே மூன்று வகையான மக்கள் பங்கெடுத்தார்கள். ஒன்று, வேடிக்கை பார்த்த கூட்டம். இரண்டு, அனுதாபத்தை வெளிப்படுத்திய கூட்டம். மூன்றாவது, ஆண்டவரோடு சேர்ந்து துன்பத்திலே பங்கெடுக்க சென்ற கூட்டம். இந்த மூவரில் நான் யார்? வேடிக்கை பார்க்கிறவனா, அல்லது வெறும் அனுதாபத்தை காட்டக்கூடியவனா, இல்லை என்றால் கிறிஸ்துவோடு பயணிக்கக்கூடியவனா? எந்த ஒரு மனநிலையிலே நான் இந்த திருச்சிலுவை பாதையிலே பங்கெடுக்க இருக்கிறேன் என்கின்ற சிந்தனை ஓட்டத்திலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அருள் கூர்ந்து அழைக்கின்றேன். முன்னுரை. தொடக்க ஜெபம். ஓ இரக்கம் நிறைந்த இயேசுவே, உமது தெய்வீக மாட்சிமையின் முன் நொறுங்கிய உள்ளத்துடனும் மனஸ்தாபப்படுகிற ஆன்மாவுடனும் தாழ்ந்து பணிந்து வணங்குகிறேன். நீர் என் உன்னத தேவனும் குருவுமாயிருக்கிறீர். உம்மை நான் விசுவசிக்கிறேன், உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்கிறேன். என் ஒரே தேவனாகிய உமக்கு எதிராக குற்றம் புரிந்தமைக்காக மனம் வருந்துகிறேன். என் வாழ்வை செம்மையாக்குவேன் என்று உறுதி அளிக்கிறேன். உமது இரக்கத்தை பெற நான் தகுதியற்றவனாயினும் நீர் உயிர் விட்ட சிலுவை எனக்கு ஆறுதலும் நம்பிக்கையும் அளிக்கிறது. உமது வியாகுல அன்னையோடும் என் காவல் தூதரோடும் சேர்ந்து இந்த சிலுவை பாதை நிலைகளில் உமது பாடுகளையும் வேதனைகளையும் தியானிக்கும் போது நீர் மாற்றியுறுவது மட்டுமல்லாமல் என் ஆன்மாவும் மீட்பு அடையும். இந்த பயிற்சியால் கிடைக்கும் பரிபூரண பலன்களை எனக்காகவும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் துன்புறும் ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கிறேன். ஓ இரக்கம் நிறைந்த மீட்பரே, நான் இவ்வுலகிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும் போது எல்லாவற்றையும் என்னிடம் இழுத்து கொள்வேன் என்று மொழிந்தீரே. இதோ இந்த பக்தி முயற்சியை மிக சிறந்த முறையில் நிறைவேற்றும்படியாகவும் நான் உம்மோடு வாழ்ந்து உம்மோடே மறிக்கும்படியாகவும் என் இதயத்தை முழுமையாக உம்மிடம் ஈர்த்து கொள்ளும். ஆமேன். பழிகளை சுமத்தி பரிகசித்தார் உயிரை தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார் முழந்தாள்ப்படிடுவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் திருப்பாடுகளின் முதல் நிலை ஆண்டவர் இயேசு தீர்ப்பிடப்படுகிறார். கைப்பாசின் வீட்டிலிருந்து இழுத்து வரப்பட்ட இயேசு
பிலாத்துவின் ஏரோதின் முன்னால் நிறுத்தப்படுகிறார். கசையடியினால் உடலின் சதைகள் கிழிந்து தொங்கப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டவராய் நிற்கிறார். இயேசு இறுதி நாளில் உலகிற்கே தீர்ப்பிட வேண்டியவராம். இயேசு நீதியற்ற நடுவர்களால் நிந்தை மிகுந்த கேவலமான சிலுவைதனை சாவிற்கு தீர்ப்பிடப்படுகிறார். ஆம், இயேசு சாவிற்கு தீர்ப்பிடப்பட்டார். அவரின் தீர்ப்பு நகலில் கையெழுத்திடப்பட்டது யார்? நான் அல்லவா? சாவுக்கேதுவான எனது முதல் பாவமல்லவா? திருமுழுக்கினால் நான் பெற்ற அருளை விட்டு விலகி பாவத்தில் விழுந்த போதல்லவா இயேசுவின் சாவிற்கு நான் தீர்ப்பு வழங்கினேன்? என் பாவத்திற்கான தண்டனையை அவர் அல்லவா ஏற்றுக்கொண்டார்? அவரை சிலுவையில் அறையும் என்று கூச்சல் நான் செய்த பாவங்களில் குரல் அல்லவா? என் மன இச்சைகளினால் நான் செய்த பாவங்கள் அன்றோ? கூச்சல் போட்டு கொண்டிருந்த அந்த கூட்டத்தினரிடம் இயேசுவை கையளிக்க செய்தது எனது இறுகிய மனம், எனது வெறுப்பு, எனது நம்பிக்கையற்ற நிலை, எனது பெருமை, எனது பொறுப்பற்ற நிலை, எனது பிடிவாதம், பாவத்தின் மீதுள்ள எனது விருப்பம், என்னை மட்டுமே நிலைப்படுத்தி அடுத்தவர் மேல் அக்கறை இல்லாத நிலை, பிறரை மதிக்காத தன்மை, இவைகளை பிளந்து இயேசுவை தனக்கு தண்டிக்குமாறு அறிவிக்க செய்தது. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசங்களுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய பேரக்கத்தினால் சமாதானத்தினை திளைப்பாற்றி அடைவார்களாக. அனைவரும் எழுந்திருப்போம். தாள சிலுவை சுமக்க வைத்தார் உன்னை மாலா துயராள் துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார் எனக்காக இறைவாய் எனக்காக இழப்பட வந்தி எனக்காக இழப்பட வந்தி எனக்காக முழந்தால் பட்டிடுவோம். திவிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்து தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீ. ஆண்டவரின் திருப்பாடுகளின் இரண்டாம் நிலை சிலுவையை ஏற்கிறார். இயேசு பாரமான பெரிய சிலுவையை இரு தோள்களிலும் தூக்கி கொண்டு கல்வாரியை நோக்கி பயணிக்கிறார். மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்பதை உணர்ந்து மனதில் மகிழ்ச்சியோடு பொறுமையாக சிலுவையை சுமக்கிறார். ஆனால் உண்மையில் சிலுவையை சுமக்க முடியுமா? பாரமாக்கியது நம் பாவங்களின் கோரம் அல்லவா? என் பாவங்களின் கொடுமையை எத்தனை அதிர்ச்சியோடு அவரது கழுத்தும் தோள்களும் அணிவித்தன. ஐயோ, ஏன் இத்தனை கொடிய பாரம்? ஓ இயேசுவே, சிலுவையின் கொடிய வேதனையை தந்தையின் விருப்பம் என்று ஏற்றுக்கொண்டு அதற்காக உம்மை தயாரித்து வைத்தீரே. ஆனாலும் ஐயோ இயேசுவே, சிலுவையின் பாரம் உம்மை கீழே தள்ளும் அளவிற்கு என் பாவங்களின் நன்மை கொடுமையாக உள்ளது. எவ்வாறு என் இறைவனுக்கு எதிராக கவலை இல்லாமல் என்னால் செயல்பட முடிந்தது? என் இயேசுவே, நீர் ஏற்றுக்கொண்ட கசப்பான பாடுகள் அனைத்தும் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காகவே. என் அன்பு இயேசுவே, என் பாவங்கள் அன்றோ உம் முகத்தில் அடிக்கப்படவும் புனிதமான உமது கரங்களை காயப்படுத்தவும் உமது சதை கிழிந்து தொங்கப்படவும் கொடிய இரும்பு ஆணிகளை கொண்டு சிலுவையில் அறையப்படவும் இறுதியாக சிலுவையில் உயிர் நீக்கவும் செய்தது. எங்கள் பேர் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேர் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலை பாரக்கடவது. அனைவரும் நிற்போம். பக்கம் 54. வீழ்ந்தாய் சிலுவையின் பல்லோடு
மீண்டும் எழுந்தாய் துயர்களின் விழுந்த சிலுவை பழுவோடு ஆண்டவரின் திருப்பாடுகளின் மூன்றாம் நிலை முதல் முறையாக கீழே சாய்கிறார். இயேசு சுமந்து வந்த தூக்க இயலாத சிலுவையின் பாரம் அவரை பின்தொடர்ந்து வந்த கூட்டத்தினரின் இழிவான ஏளனமான பேச்சு அன்பின் சிறு துணி நிலையாய் பதிந்தது வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். என்றால் உமது பாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஆறாம் நிலை ஆண்டவுடைய திருமுகத்தை துடைக்க வெரோனிகா முன் வருகிறாள். காயங்களின் நெஞ்சு பீரிட்ட இரத்த துளிகளாலும் வியர்வை துளிகளாலும் முழுவதும் நனைந்தவராய் இயேசு கல்வாரி குன்றினை நோக்கி பயணிக்கையில் சுற்றி இருந்த வீரர்களை தாண்டி கொண்டு வந்த பெண்ணொருத்தி இயேசுவின் முகத்தை வெண்துகில் கொண்டு துடைக்கிறாள். அவளது அன்பு செயலை கண்டு மகிழ்ந்து ஆறுதல் அடைந்த இயேசு தம் திருமுகத்தை அவ்வெண்துகிலில் பதிய செய்கிறார். அன்னை மரியாளின் தாயுலத்தின் ஜபத்தின் வெளிப்பாடுதான் சீமோனும் வெரோனிக்காவும். சீமோன் ஆணுக்கே உரிய வலிமையான உதவியை செய்தார். வெரோனிக்கா மெல்லிய லாரின் மென்மையான ஆறுதலை தந்தார். அஞ்சொரு நாள் இயேசுவோடு பந்தியில் பங்கேற்ற மதுலேனா படிக சிமிழின் எண்ணெயை இயேசுவின் பாதங்களில் ஊற்றி பணிவிடை செய்ததை போன்று வெரோனிக்காவும் தன் வெண்துகிலை கொண்டு இயேசுவின் பாடுகளில் பங்கேற்கிறாள். அவள் நினைத்திருக்கலாம், சீமோனை போன்று தனக்கும் வலிமை இருந்தால் அவரின் திருச்சிலுவையின் பாரத்தை பகிர்ந்து கொண்டு உதவி இருக்கலாம் என்று. இயேசுவின் தியாக பலியை நிறைவேற்றும் பேறு குருக்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. ஓ இயேசுவே, நீர் தேர்ந்து கொண்ட அருட்பணியாளர்கள் அனைவருக்கும் அவர்களின் பணி சிறக்க ஆற்றலை கொடுத்தருளும். பல்வேறு சோதனைகளையும் சவால்களையும் சந்தித்து வழிநடத்த தேவையான அருளையும் ஆற்றலையும் கொடுத்தருளும். பல்வேறு விதமான ஆசைகள், கவலைகள், உடல் சோர்வு, மனச்சோர்வு, பாவம் அனைத்திலும் இருந்து அவர்களை காத்தருளும். உண்மையான துறவிகளாக வாழ, பருந்தை போன்று உயரமான துறவிகளாக வாழ அவர்களுக்கு அருள் புரியும். வாழ்வின் உயிர் மூச்சை அவர்களுக்கு அளித்தருளும். அருட்சாதனங்களை நிறைவேற்றும் அமைதியின் தூதுவர்களாக அவர்களை மாற்றியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன. பலுவினை சுமந்ததனால் அந்த சாய்ந்தாய் நிலையால் மறுமுறையும் ஓய்ந்தீர். பலுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக
கிடைக்காது. முழுதால் பிடிடுவோம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி அடித்தடியினால் ஏற்பட்ட காயங்களினால் உண்டான வேதனை, காயங்களினின்று பீரிட்டு வெளியேறிய அதிகமான ரத்தம், இவற்றால் இயேசு கால்கள் தள்ளாட மீண்டும் தரையில் விழுகிறார். அவர் ஏன் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறார்? கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட இனமாகிய இஸ்ரேல் மக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த மெசியா இவரே. நான் மீண்டும் மீண்டும் பாவத்தில் விழுந்ததால் இயேசு மீண்டுமாக கீழே விழுகிறார். அன்பு இயேசுவே, உமது அருளால் அன்றி நான் இயங்க இயலாது என்பதை அறிந்திருந்தும் உமது அருளையும் ஆற்றலையும் நான் சுவைக்க நீர் திருப்பலியையும் அருட்சாதனங்களையும் எனக்காக ஏற்படுத்தி இருந்தாலும் நான் உமது அருளை விட்டு விலகியே நிற்கின்றேன். ஏனென்றால் எனக்காக நீர் ஏற்படுத்திய அருளடையாளங்கள் அனைத்தும் வெறும் வெளியடையாளங்களாகவே மாறிப்போய் விட்டன. வாழ்வுக்கான போராட்டம் முடிந்து விட்டதாக நினைத்து நான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு ஆன்மீக காரியங்களில் உமது அருளின் துணையோடு இயங்காமல் வெற்று சடங்காகவே நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்றெண்ணி ஆலயத்திற்கு வருகின்றேன். கடவுளுக்கு பணி செய்ய படைக்கப்பட்ட பணியால் நான் என்பதை மறந்து முடிவில்லா வாழ்வை தரக்கூடிய சிறிய குறுகிய வழியை மறந்து முடிவில்லா வாழ்வை தரக்கூடிய சிறிய குறிய வழியை மறந்துவிட்டு அழிவுக்கு வழி நடத்தக்கூடிய உலக மாயையில் மூழ்கி விட்டுவிட்டு அழிவுக்கு வழி நடத்தக்கூடிய உலக மாயையை மூழ்கி அகலமான வழியை தேடிக்கொண்டு இதோ மீண்டும் கீழே விழுந்து விட்டேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இறைப்பார கடவன. மகளிருக்கு அன்பு மொழி நல்கி வழி தொடர்ந்தாய். விழி நீர் பெருத்திய மகளிருக்கு எனக்காக இறைவாயனக்காக மறந்தால் படிடுவோம். திவ்யேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது பாரமான கிருபையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். ஆண்டவரின் திருப்பாடுகளின் எட்டாம் நிலை. எருசலேம் நகரத்து பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு ஆறுதல் கூறுகிறார். எருசலேம் நகரத்து பெண்கள் இயேசு படும் துன்பங்களை கண்டு இதயம் நொந்து கண்ணீர் சொரிந்து அவருக்கு தங்களின் ஆறுதலை வேதனையோடு தெரிவிக்கின்றனர். ஆனால் இயேசுவோ அவர்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, எனக்காக அழாதீர்கள், ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவுமே அழுங்கள் என்று கூறுகிறார். நானும் குற்றம் செய்த பிள்ளையாக என் தாயும் அழ வேண்டிய நிலையிலேயே இருக்கின்றேன், எனக்காக அழ வேண்டாம் என்கிறார் இயேசு. கடவுளின் செம்மறியாகிய நான் இந்த உலகத்தினரின் பாவங்களுக்கு விலையாக என்னையே தருகின்றேன். எனது இந்த துன்பம் பேருவகையாக மாறும். அத்தகைய மகிழ்ச்சி ஏற்படும் போது யாருக்காக நான் என் உயிரை கையளித்தேனோ அவர்கள் எனக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்களா அல்லது என்னை விட்டு அகன்று போவார்களா? என் அன்பு இயேசுவே, எனக்காக அழும் எருசலேமிற்காக நீர் அழுதது போல எனக்காகவும் அழும். நரகத்தின் நித்திய தண்டனையை
அனுபவிக்க செய்துள்ள என் பாவங்களுக்காக எனக்காக அழும் உமது வேதனை நிறைந்த பாடுகளால் எனக்கு வாழ்வு தாரும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் தீமைகள் என்னுள் நிறைந்து தீய வழியிலேயே என்னை நடத்தி கொண்டிருக்கின்றன தீமையை என்னிடமிருந்து அகற்றி விடுவீராக என் இதயத்திலிருந்து தீய எண்ணங்களை விலக்கி விடுவீராக உம்மால் மட்டுமே தீயோனிடமிருந்து என்னை விடுவிக்க இயலும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவன மூன்றாம் முறையாய் நீந்தால் காழ்வோன்றே நடந்திடும் நீலை தளந்தாய் மூன்றாம் முறையாய் நீ விழுந்தாய் ஆண்டவரின் திருப்பாடுகளின் ஒன்பதாம் நிலை மூன்றாம் முறையாக கீழே சாய்கிறார் இயேசு இப்போது கல்வாரி மலை உச்சியை நெருங்கிவிட்டார் ஆனாலும் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக குறிக்கப்பட்டுள்ள இடத்தை நெருங்குவதற்குள் பொல்லாத படைவீரர்கள் அவரை அடித்து இழுத்து வரும்போது ஏற்பட்ட வேதனையால் மீண்டும் தரையில் விழுகிறார் ஏற்கனவே இரண்டு முறை கீழே விழுந்து எழுந்தாலும் இந்த முறை அவரின் உடலில் இருந்த பலம் எல்லாம் குன்றிப்போய் கொடிய வீரர்களின் கசையடியால் இரத்தம் அதிக அளவில் வெளியேறி வேர்வையிலும் களைப்பிலும் சோர்ந்து விழுந்து கிடக்கிறார் ஐயோ இது எனக்கு ஏற்பட்ட கொடுமையல்லவா நான் அல்லவா தீங்கிற்கு மேல் தீங்கு செய்தவன் கல்வாரி மலை நோக்கி பயணத்தில் இழுத்து வதைக்கப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலும் என்னை பற்றியல்லவா அவர் சிந்தித்து கொண்டிருந்தார் எத்தனையோ இறைவாக்கினர்களை அனுப்பி அறிவுறுத்தியும் நிலைவாழ்வு குறித்த எத்தனையோ போதனைகளை சொல்லியும் பாவம் குறித்த எச்சரிக்கைகள் பல விடுத்தும் பாவத்தில் விழுந்து கிடக்கின்றேனே எப்பொழுதெல்லாம் நான் பாதுகாப்பாக இருப்பதாக பெருமிதத்தோடு இருந்தேனோ அப்போதெல்லாம் தீயோன் புதிய புதிய ஆசைகளால் என்னை வஞ்சித்து கொண்டிருந்தானே தீமையின் மாய வலை குறித்து கவனமாக இல்லாமல் இருமாந்து இருந்தேனே எனவே சாத்தான் என்னை எளிதில் அவனுக்கு ஏற்ற வகையில் மாற்ற என் எண்ணங்களில் அவனுக்கு இடம் கொடுத்தேனே தீமை என்னை மேற்கொள்ளாது என்ற அகந்தையிலும் பாவத்தை விட்டு நான் முற்றிலும் விலகிவிட்டதாக எண்ணிய பெருமையிலும் நித்திய வாழ்வினுள் நுழைவது எனக்கு எளிதான காரியமே என்று என்னை பற்றி கொண்டிருந்த தற்பெருமையிலும் அழகை என்னை எளிதில் தன்மையப்படுத்த காரணமாக இருந்தேனே என்னை பற்றி விழிப்பாக இருக்க மறந்தேனே அந்த நிலையே இயேசுவை மூன்றாம் முறையாக கீழே தள்ளியது எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவனவா ரத்தமடைகள் திறந்திடு நீந்தீர் உடைகள் கலைந்திடு உமை தந்தீர் இடர் போல வந்தீர்
உமக்கு நடிகளந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது வாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்து ஆண்டவரின் திருப்பாடுகளின் பத்தாம் நிலை. ஆண்டவரையும் உடைகள் களையப்படுகின்றன. நெடிய பயணத்திற்கு பின் இயேசு தம்மையே பலியாக கையளிக்கும் இடத்தை அடைந்த பின் வீரர்கள் அவரை சிலுவையில் அறைய ஆயத்தப்படுத்தினார். அவரது ஆடைகள் இரத்தம் வழிந்து கொண்டிருந்த உடம்பிலிருந்து சதையோடு சேர்த்து கிழிக்கப்பட்டது. மேன்மைக்கெல்லாம் மேன்மையான இயேசு விழிகள் நிலைகொள்ள சூழ நின்றோர் எள்ளி நகையாட அருவருக்கத்தக்க நிலையில் நிற்கின்றார். உமது ஆடைகள் களையப்பட்டவுடன் சுற்றியிருந்த கூட்டத்தினர் ஏளனத்தோடு அடுத்து நடக்கவிருப்பதை காண அவளோடு இருந்தனர். இயேசு இறுதி நடுத்தீர்ப்பு நாளில் மனிதர்களுக்கும் வான தூதர்களுக்கும் முன்பாக நான் வெட்கமுறாமதிருக்க இப்போதே என்னை அவிழ்த்து என்னை திருத்தியருளும், ஏனென்றால் இப்போது கல்வாரியிலேயே நான் தண்டிக்கப்பட்டு விட்டால் பின்னர் இறுதி தீர்ப்பு நாளில் நான் மனிதர்களுக்கும் வான தூதர்களுக்கு முன்பாக வெட்கமுறாதிருக்க முடியும். உமது ஆடைகள் களைந்து எடுக்கப்பட்டாலும் மனிதனின் தன்மையிலேயே நீர் இருந்தீர். நீர் வெட்கமுறுவதற்கு எந்த காரணமும் இல்லை. உமது உடைகள் கலற்றப்பட்ட போது உமது உடலில் தெரிந்த அந்த கள்ளம் கபடில்லாத எலும்புகள் மிகுந்த வணக்கத்தோடும் அன்போடும் வான தூதர்கள் படையால் ஆராதனையும் வணக்கம் செய்யப்பட்டது. உமது தெய்வீக அழகைக் கண்டு அவர்கள் வியந்து பேச்சற்று வணக்கம் செலுத்தினர். ஆனால் என் இறைவா, எனக்கு அளித்த அருள் மிகுந்த ஆடை அகற்றப்பட்டாலோ என் பாவங்களின்படி நான் மிகுந்த பாவியானபடியால் மிகுந்த அருவருக்கத்தக்க நிலையில் கண்கள் நிலை கொள்ள நிற்கின்றேன். நீ என்னை கழுவினாலும் சாவுக்கு ஏதுவான பாவத்திலிருந்து நான் கழுவப்பட்டாலும் சிறு சிறு அற்ப பாவங்களும் என்னை அருவறுப்பாக்கி பார்க்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். இந்நிலையில் நான் எவ்வாறு வானதூதர்களின் கூட்டத்தோடு இணைய முடியும்? உத்தரிக்கிற தளத்தில் நாற்றம் எடுக்கின்ற என் அழுக்குகள் அனைத்தும் எரிந்த பின் உமை நான் பார்க்க முடியுமா? எங்கள் பேரில் தேவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தேவாயிரம், எங்கள் பேரில் தேவாயிரம் சாமி, எங்கள் பேரில் தேவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவுது. வணங்கி உமாக்கு நடைக்கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது வாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆண்டவரின் திருப்பாடுகளின் 11 நிலை. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படுகிறார். இயேசு கைகளை விரித்தவராய் சிலுவையில் அறையப்பட்டவுடன் சிலுவை மரம் மண்ணில் நிறுத்தப்பட்டது. இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். உடனே படைவிடர் நீண்ட நெடிய ஆணிகளால் சில்வையில் துளையிட்டு இரு கால்களையும் சில்வையில் ஆணியால் பொருத்தினர். அந்நேரம் இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது, காற்றும் வீசு மறந்தது. எத்தனையோ புதுமைகள் நிகழ்த்தியவர் சில்வையில் இருந்து இறங்கி வந்து புதுமை நிகழ்த்த மாட்டாரா அல்லது துணைக்கு வருவாரோ என்று எதிர்பார்ப்பிலும் சுற்றியிருந்தவர்கள் ஏனம் செய்து கொண்டிருந்தனர். இயேசு உலகத்தினரை மீட்பதற்கு விலையாக தம்மையே தந்தையிடம் கையளித்தார்.
சிலுவை உயரமாக இருந்ததால் படைவீரர் அதற்கு எதிராக ஓர் ஏணியையும் நிறுத்தி ஆடைகள் அகற்றப்பட்டு அவரை நேராக உயர்த்தினர். உடலில் பலம் இல்லாததால் அவர் சிலுவையில் இருந்து விழுந்து விடாதிருக்க ஆணைகளால் நெருக்கினர். மேலும் படைவீரர்களும் அதன் இருமருங்கிலும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தலையை அசைத்து சுற்றிலும் நின்று கூச்சல் போட்டு கொண்டிருந்த கூட்டத்தை கண்டார். விரித்திருந்த அவரது கைகள் அவர்கள் அனைவரையும் அரவணைக்க ஏக்கத்தோடு நோக்கியது. அறையுண்ட இயேசு வானத்தூதர்கள் ஆதரிக்க தீயவன் வெற்றி பெற்றதாக மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க சுற்றிலும் இருந்த மக்கட்கூட்டம் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குழப்பத்தோடு ஏறெடுக்க இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். ஒளி கேட்டு இன்னுயிரகன்றது உமை வீட்டு வணங்கி உமக்கு நினை கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் மது வாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தேன். ஆண்டவர் இயேசுவின் திருப்பாடுகளின் 12 நிலை. சிலுவையில் ஆண்டவர் இயேசு மரிக்கிறார். இயேசு சிலுவையில் 3 மணி நேரமாக தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தன்னை கொடூரமாக சிலுவையில் அறைந்த அந்த கொலைகாரர்களுக்காகவும் தன்னோடு தன் வான் வீட்டில் இருப்பார் என்று உயிர் உறுதியளித்த நல்ல கல்வனுக்காகவும் தன் அன்பு தாய்க்காகவும் தாய் ஒப்படைத்த அன்பு சீடருக்காகவும் வேண்டிக் கொண்டே இருந்தாராம். எல்லாம் நிறைவேறவே இயேசு தம் தலையை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். பிரியமானவர்களே, திரைப்படத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆண்டவருடைய சிலுவையை உற்று நோக்கங்கள். ஆண்டவர் இயேசு இவ்வாறு நம்மை பார்த்து சொல்வார், உனக்கு எல்லாம் நான் தந்தேன், அனைத்தையும் உனக்காகவே இழந்தேன், எதை நீ எனக்கு தரப்போகிறாய்? இந்த வினாவிற்கு நம்முடைய பதில் என்ன? எதை நான் தருவேன் ஆண்டவரே? உம்முடைய அன்பிற்கு ஈடாக நான் எதை கொடுப்பேன்? நம்முடைய கரங்களை, இரு கரங்களையும் முழுமையாக ஆண்டவரிடத்திலே முழுமையாக ஒப்படைக்கின்ற விதத்திலே நம்முடைய கரங்களை இவ்வாறு வைத்து, ஆண்டவரே, என்னையே நான் முழுமையாக உம்மிடம் ஒப்படைக்கிறேன், எதை நான் உங்களுக்கு தர வேண்டும், எதை கொடுத்தால் நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர், என்னுடைய உடலையா, என்னுடைய உறவுகளையா, என்னுடைய குடும்பத்தையா, என்னுடைய அந்தஸ்தையா, என்னுடைய சொத்தையா, என்னுடைய பதவியா, அல்லது என்னிடமிருந்து நீர் எதை பார்க்கிறீர், எதை கொடுத்தால் நீர் நிறைவடைவீர்? எதை நான் தருவீர் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் ஈடாகே, இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பில் இதை நான் தருவேன் இறைவா.
செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கூரை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் இறைவா, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ, நீர் கல்வாரி மலையில் இதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பிர் ஈடாக, இதை நான் தருவேன் இறைவா. இதோ இது நம் ஆண்டவருக்கு விருப்பம், எதை கொடுத்தால் என் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார், என்னை ஏற்றுக்கொள்வார், அவருடைய அன்பிற்கு ஈடு என எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே எதை நான் அவருக்கு முழுமையாக வழங்க இருக்கிறேன், எனக்காக அவர் மரித்தாரே, அவருக்காக எதை நான் வழங்கப் போகிறேன், சிந்திப்போமா. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை இடை பறக்கடவனாக. ஆமே. தூயிருற்று தூடி துளம் நெய்ந்து அன்னை உயிரற்ற உடலே, துயருற்று தோடி தாழ்வுளமைந்து ஆராதித்து வணங்கி உமக்கு நடைகளந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நெற்றால் பாரமான திருச்சிலுவை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். ஆண்டவரின் திருப்பாடுகளின் 13 நிலை, தேவத்தாயின் மடியில் ஆண்டவரின் இயேசுனுடைய உடலை கிடத்துகிறார்கள். கூடியிருந்த கூட்டம் கலைந்து வீடுகளை நோக்கி சென்றது. அன்னை மரியாள் மற்றும் அன்பு சீடர் யோவானை தவிர்த்து கல்வாரி வெறுமையானது. அப்போது அங்கு வந்த அருமத்தியா ஊர் சூசையும் நிக்கோதேமுவும் இயேசுவின் உடலை சிலுவையில் நின்று இறக்கி அன்னை மரியாளின் கரங்களில் ஒப்படைத்தனர். ஓ அன்னையே, இறுதியில் உம் மகனை மடியில் தாங்கியுள்ளீரோ? பகைவர்கள் திட்டமிட்டபடி அனைத்தையும் முடித்து விட்டார்கள். இதற்கு மேல் செய்வதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. முன்பொரு நாள் சிமியோன் கூறியதை போன்று உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி விட்டதே. ஓ துயர் மிகுந்த அன்னையே, இத்தகைய துன்பத்திலும் உமக்கு கிடைத்த பெரிய மகிழ்ச்சி உமது மகனின் சிலுவை பயணத்தில் முழுவதும் உடனிருந்து மகன் உடல் தொங்கும் சிலுவையின் அடியினிலும் நீர் மயங்கி விழாமல் நின்று இப்போது இறந்த மகனின் உடலையும் உம் கரங்களிலும் மடியிலும் தாங்கியுள்ளீரே. அவர் எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கே மீண்டும் சென்றுள்ளார். அவர் மனு உரு எடுத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டார். ஆசீர் நிறைந்த தாயே, அன்று கானாவூர் திருமணத்தில் இருந்த மகிழ்ச்சியை விட இந்த நேரம் மிகவும் ஆசீர்வாதமானது. ஏனெனில் அவர் இறந்ததால் நாம் மீண்டும் உயிர்த்து மீட்பின் நாயகராக என்றென்றும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அனைத்து விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசுடைய பேரக்கத்தினால் சமாதானத்தினை தெளிய பாற்றி அடைவார்களாக. ஆமென். புதிய பட்டு வணங்கி மக்களிடை கலந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். திருப்பாடுகளின் 14 நிலை, ஆண்டவர் இயேசுனுடைய திரு உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. அன்னையிடமிருந்து பெற்ற இயேசுவின் உடலை புனிதமிகு கல்லறையில் அடக்கம் செய்து அன்னையும் அவரது நண்பர்களும் அந்த இடத்தை கவனமாக பார்த்து கொண்டனர். அவர் உயிர்த்தெழும் நேரத்திற்காக காத்திருந்தனர். அன்பு இயேசுவே, இதோ இந்த கல்லறையில் நீ சற்று நேரம் அமைதியாக உறங்கும். ஏனென்றால் உயிர்த்தெழுந்த பின் நீர் என்றென்றும் எம்மை ஆட்சி செய்ய இருக்கின்றீர். நம்பிக்கை மிகுந்த பெண்ணான மகதலேனாவை போன்று நாங்களும் உம்மை கவனித்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் வாழ்வு, எங்கள் மகிழ்ச்சி, எங்கள் இருப்பிடம் அனைத்தும் நீரே. அன்பு இயேசுவே, நாங்கள் இறக்க வேண்டிய நேரம் வரும்போது நாங்களும் அமைதியான உறக்கம் கொள்ள அருள் புரிவீராக. எங்களின் இறப்புக்கும் அனைவரையும் நீதி தீர்ப்பளிக்கும் நாள் வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நாங்களும் அமைதியில் நிலை பெறுவோமாக. எங்களை பகைவரிடமிருந்தும் படுகுழியிலிருந்தும் காத்தருளும். அன்பு இறைவா, எங்கள் நண்பர்கள் எங்களை நினைத்து எங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்களாக. அதனால் சிறிது காலத்திலேயே உத்தரிக்கும் ஸ்தலத்திலிருந்து நாங்கள் விரைவாக விடுதலை பெறுவோமாக. எங்களுக்கு புத்துணர்ச்சி அளித்தருளும். நாங்கள் மயங்கி விழாமல் இருக்க மேன்மை மிகு நினைவுகளால் எங்களை நிறைத்து நாங்கள் விண்ணகத்திற்கு ஏறி செல்ல உதவியருளும். எமது முதுபெரும் தந்தையான யாக்கோபு காட்சி கண்டதை போன்று மண்ணகத்திலிருந்து விண்ணகத்திற்கு செல்லும் ஏனியில் நாங்களும் ஏறி செல்ல வானக தூதர்கள் எங்களுக்கு துணை நிற்பார்களாக. நாங்கள் விண்ணகத்தை அடையும் போது தூதர்கள் இசைக்க புனித பேதுரு எங்களை வரவேற்பாராக. மகிமை மிகு புனிதர்களின் அன்னை எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்வாராக. அந்த மகிமையில் நாங்களும் 3 ஆட்களாம் ஒரே கடவுளாகிய தந்தையோடும் மகனோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் நிலை பெறுவோமாக. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மறித்த விசுவாசமுடைய ஆன்மாக்கள் சர்வேசமுடைய பேரக்கத்தினால் சமாதானத்தினை தெளிப்பாற்றி அடைவார்களாக. நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகத்திற்கு நீங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்னை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிரியமானவர்களே, உடையாகவே அரு தந்தை வடைக்கலா சுவாமி அவர்கள் திருப்பள்ளியும் மறைவுரையும் மேலும் 8:30 மணி வரை தியானமும் வழங்குவார். வெள்ளிக்கிழமை ஆண்டவருக்கான நாள், அவரோடு பயணிக்கின்ற நாளிலே
அவரோடு சேர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவரும் எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று கண்களை மூடி, இதோ நாம் இறைவனுடைய திருப்பாடுகளை தியானித்த இந்த வேளையிலே இப்பொழுது நாம் திருப்பலிக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். நம்பியை நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ ஆண்ட நம் தாய் மரியால் தன்னையே அர்ப்பணித்து இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடந்தது போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நடக்க நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீராந்தன் மார்போடினை சேர்த்துக் கொள்வீரா. கண்களை மூடுவோம். கண்களை மூடி, ஆண்டவரே இதோ நான் நானாகவே வந்திருக்கிறேன், என்னை நீர் ஏற்றுக்கொண்டு வழி நடத்தும் என்று ஒப்புக்கொடுப்போம். நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா மார்போடின்மை சேர்த்துக் கொள்வீரா. நினைத்து பார்க்கிறேன், சரணாக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, என்னை வழி நடத்தும் என்று ஒப்புக் கொடுப்போம். யோசேப்பை போல் ஒழுங்கில்லை, யோவானை போல் நீதி மானும் இல்லையே, அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. சொல்லுமா, அபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டதில்லையே. நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன். கையில் உயர்த்தி, நான்
நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா. இது நம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் இருந்த தருணங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை நேசிக்காமல் உம்மை விட்டு பிரிந்த நேரங்களை நான் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன். ஆண்டவரே, இதோ நீர் என் வாழ்க்கைக்குள் வாழும் ஆண்டவரே, என் உள்ளத்துக்குள் வாரும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நீர் கடந்து வந்து என் வாழ்க்கையை நீர் ஒளிமயமாக்கும் ஆண்டவரே என்று நம்மை நாம் ஒப்பிடுவோம். அறிவிப்பு பெருவிழாவை இந்த திருச்சபை கொண்டாடுகிறார். ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்ள நீர் சித்தமான இந்த மாபெரும் நாளிலே, உமது பிறப்பை அறிவித்த இந்த மாபெரும் நாளிலே, ஆண்டவரே நாங்கள் நானாகவே வந்திருக்கிறோம், பலவீனத்தோடு வந்திருக்கிறோம், குறைகளோடு வந்திருக்கிறோம், ஆண்டவரே பாவ உணர்வுகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மீட்டுக் கொள்வதற்காகவே இந்த உலகத்திலே நீர் மனிதனாக பிறக்க திருவுளமானீர். உமது திருவுளத்தை நிறைவேற்றவே இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே மனித அவதாரத்தை எடுத்தீரே. நீர் தாம் இந்த மண்ணுலகில் இதோ வார்த்தை மனு உருவாங்க இதோ பிறந்தீரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருப்பலியிலே சிறப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக சுபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப உள்ளங்கள் உம்மை தேடவும், இந்த இளமை பருவம் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கும் உம்மோடு இருப்பதற்குமே. ஆகவே இந்த திரு சிலுவை பாதையிலே பங்கெடுத்து திருப்பலியில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து இந்த திருப்பலியை தொடங்குவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும்
கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பேதாகே. உம்மாடும் பங்கு தந்தையின் சார்பாக ஆண்டருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழா வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த தெய்வீக திருப்பலியிலே ஜோசப் சிரில் குடும்பத்தார் நன்றி பலியாகவும், திருமதி அடைக்கல மேரியினுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், மேலும் ஆண்டவருக்குள் நித்திலை பாற்றிக்காக ஜெபிக்கிற மீனம்மாள் இறந்த 2 நினைவு திருப்பலியாகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். உலகத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் இந்த உலக போக்கில் செல்லாமல் ஆண்டருடைய வழியில் அன்னை மரியாளை போல நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்ற மனநிலையில் வாழ இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்களை ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆவியாளர் தூதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரர்களிடையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், நம் மீது ரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். விண்ணக தூதர் அன்னை மரியாளை சந்தித்து அருள்மிக பெற்றவரை வாழ்க என்று வாழ்த்திய இந்த நாளில் நாமும் இணைந்து உன்னதங்களிலே கீதத்தை பாடி ஆண்டவரை போற்றி புகழ்வோம். ஆண்டருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தர நாம் ஜெபிப்போம். குன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்வனதோக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உம்மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா வானுல ஓய்.
பாடுவோமாகு. மீட்பின் ஓற்றாம் இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள். அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஒரு ஆண் மகவே பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 10-14 வரை. அந்நாளில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருள்மாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஒரு ஆண் மகவே பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பழியையும் காணிக்கையும் நீர் விரும்புவதில்லை. எரிபலியையும் பாவம் போக்கும் பழியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவியின் திறக்கும்படி செய்தீர். எனவே இதோ வருகின்றேன். பல்லவி. இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது. என் கடவுளே, உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருசத்தம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன். பல்லவி. இறைவா, திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவீர். பல்லவி. இறைவா, இதோ உம் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை. உம் வாக்கு பிரலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கின்றேன். நினைத்து thank you.
இயேசுக்கு நன்றி. மரியே வாழ்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. சொன்னோடனே எல்லாருமே கை தூக்குறீங்க. முன்னாடிலாம் சொல்லும் பொழுது கை தூக்குங்க அப்படின்னு கெஞ்சணும், இப்போலாம் ஆட்டோமேட்டிக்காக கை தூக்குறீங்க. எல்லாருமே ஆழ்ந்த தியானத்தில் இருக்கிறீங்களோ, ரொம்ப மகிழ்ச்சியாகுது. அன்பிற்கினியவர்களே, நாளைய தின வழிபாட்டுகள், நாளைய தின வழிபாட்டு நிகழ்வுகள் காலை 6:30 மணியளவில் ஆங்கிலத்தில் திருப்பலியும், மாலை 5:45 மணியளவில் தவக்கால தயாரிப்பு தியானம், ஒப்புரு வருட்சாதனம், நற்கருணை ஆராதனை, அபிஷேக திருப்பலி எப்பொழுதும் நடைபெறுவது போல நடைபெறும். மேலுமாக 9:30 மணியளவில் பங்கில் தவ திருமணி ஆராதனை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, உங்களுக்கு தியானம் பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு தியானம் பிடிச்சிருக்குதா? இந்த பக்கம் மட்டும்தான் சொல்கிறது கேட்குது, அந்த பக்கம் எதுவுமே எனக்கு கேட்கல. தியானம் பிடிச்சிருக்குதா? கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, இன்னும் 2 நாளைக்கு, புரியுதுங்களா? விடக்கூடாது. ஃபாதர் நம்மளை எந்த அளவுக்கு தியானம் கொடுக்குறாரோ, அந்த தியானத்தை நல்லா கெட்டியாக இன்னும் 2 நாளைக்கு
பிடிச்சு வச்சுங்க. ஏன்னா இன்னொரு ஆண்டு காலம் நாம் பயணிக்கணும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆஹா, மரியே வாழ்க சொல்லிலே இருக்கலாம் மாதிரி இருக்குது. வருகின்ற நான்காம் ஞாயிறு தவக்கால தியானம் கண்டிப்பாக நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 5 மணியளவில் தவக்கால தயாரிப்பு தியானமும், மிக முக்கியமாக ஒப்புரவு அருட்சாதனம், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை, அபிஷேகமிக்க திருப்பலி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. நீங்களும் இது நோக்கி காத்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியாயிருங்கள். ரோமியர் 12:12 எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பதில் மகிழ்ச்சியாக இருங்கள். துன்பத்தில் தளராத மனதுடையவர்களாக இருங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். இந்த 2 நாளைக்கு தான் தெரிய போகுது நம்முடைய பத்திரிசியார் குடும்பம் திரு குடும்பமா அப்படின்றத வந்து வெளிப்பட போகுது. பாருங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை பார்க்கும்பொழுதுலாம் இவ்வளோ பேர் பங்கெடுக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இந்த நாட்களை தயவு செய்து தவறு விடாதீங்க. திரும்ப காசு கூத்து கேட்டாலும் கிடைக்காது. அடுத்த வருஷத்துக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லைன்னு தெரியாது. ஏன்னா சில பேர் சொல்லும் போதே கேட்குறாங்க, அவங்க பார்வையிலே தெரியுது, அடுத்த வருஷம் தவக்காலத்துக்கு நாங்கள் அட்டன் பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறீங்க. நாளைக்கே நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. இப்பவே இந்த நிமிஷமே இந்த நொடி பொழுதிலே ஒப்புரவு வாங்கணும் ஆண்டவருக்குள்ள. அதுக்காக தான் இந்த தியானம். தந்தையவர்கள் மிக அருமையாக சொல்ல வேண்டிய கருத்துக்களை நங்கூரமாக சொல்லி கொண்டு வருகிறார். நாங்களும் அந்த தியானத்தில் ஒன்றரை கலந்து கொண்டு தந்தை சொல்வதை கேட்டுக்கொண்டு வருகின்றோம். ஆகவே அன்பிற்கினியவர்களே, ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். மரியாளின் பரிந்துரையும் அவருடைய அரவணைப்பும் நம்முடைய பங்கு. பாதுகாவலரான பத்திரிசியார், பவர்ஃபுல் பத்திரிசியார், அவரும் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. ஆகவே நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறுதி ஆசிரியருக்காக எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நாளைய தினம் சிறு பிள்ளைகளுக்கு சிறப்பாக ஜெபிக்கிற தினம். நாளைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வாருங்கள். அவர்களுக்காக நற்கருணை ஆராதனையிலும் திருப்பலையிலும் நாம் ஜெபிப்போம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்களே சிறு பிள்ளைகள் தான் ஃபாதர். நீங்களும் சிறு பிள்ளைகளாய் நாளைய தினத்தில் மாறப்போகிறீர்கள். ஆகவே அதற்கு முயற்சி செய்யுங்கள். ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் நாள் தியானம். நாளைக்கும் சிறு பிள்ளைகளோடு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எதுவாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வீடு கெட்டியாக பூட்டியிருக்கணும். இல்லை ஃபாதர், எங்களுக்கு 50 பவுன் நகை இருக்குது. ஷைலாக் ஃபாதர் ரெடியாக இருக்கிறார், பெரிய கஜானா வச்சுருக்கிறார், வந்து இங்கே வச்சுருங்க, அவர் பத்திரமாக பார்த்துப்பார். இல்லைனா 2 சின்ன சாமியார் இருப்பான். இல்லை ஃபாதர், லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, கொண்டாந்து இங்கே பூட்டி வச்சுருங்க. அதனால் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். நீங்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வாருங்கள். இந்த ஆண்டு தியானத்தினுடைய நிறைவு ஞாயிற்றுக்கிழமை. நீங்கள் வருகிற போது மெழுகுத்திரி வாங்கி கொண்டு வாருங்கள். அன்று விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்வோம். அபிஷேகத்தை நாம் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த செய்திகளோடு நாம் இறுதி ஆசீருக்காக தலை வணங்குவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னிமரியாவிடம் கருவுற்றவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள். அவருடைய மீட்படுக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வெள்ளிக்கிழமை திருச்சிலுவை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
அன்னையைப் போல் அருள் நிறைந்தவர்களாக வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று நன்றி சிலுவை கொண்டு வந்திருப்பவர்கள் உங்கள் சிலுவையோடு உங்களுடைய விண்ணப்பங்களையும் நீங்கள் சேர்த்து ஒப்புக் கொடுக்கலாம் நமக்கு சிலுவைதான் வெற்றி சிலுவைதான் நமக்கு விடுதலை ஆகவே சிலுவைகளை வைத்திருப்பவர்கள் உங்கள் விண்ணப்பங்களோடு சிலுவைகளை நீங்கள் இங்கே ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக வீடு செல்லலாம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்